வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காவிய காதல் எபிசோட் 83 Part 1. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. ஹலோ டார்லிங், நீயா? எப்படி இருக்கீங்க? ஆமாம், என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஓ, என்னை பார்க்கணுமா? சரி, நான் 1 hour கழித்து வீடியோ கால் பண்ணுறேன், ஓகேவா? பயனு கட் பண்ணிவிட்டு அப்படியே டேர்ன் பண்ணுறாரு. பாரு, கோவமாக நிற்கிறான். ஆதி, போய் செல்லக்குட்டி, இங்கேனடி பண்ணுற? ஓ, மேடம்க்கு என்னை விட்டுட்டு இருக்க முடியலையோ. பாரு, ஆமாம், அது யார் டார்லிங்? ஆதி, அட, அதெல்லாம் விடு, இங்கே வான்னு பாரு விழுத்துட்டு ஹைட்டை ஹாக் பண்ணிக்கிறாரு. பாரு, முதல்ல சொல்லுடா. ஆதி கண்டிப்பாக சொல்லணுமான்னு அப்படியே ரொட்டேட் பண்ணி பண்ணி கூட்டிகிட்டு போய் வாலில் வச்சு லாக் பண்ணுறாரு. நோட், அந்த இடத்துல ஒரு தூண் இருக்குது, அதனால் பாரு நிற்கிறது தெரியாது. பாரு, என்னடா பண்ணுற? இங்கே யாரும் வந்தால் என்ன நினைப்பாங்க? ஆதி என்ன நினைப்பாங்க? நம்ம ரொமான்ஸ் பண்ணுற நினைப்பாங்க. பாரு, ரொம்ப தான் பண்ணுற, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ ஆன்சர் பண்ணாமல் என்னை டைவர்ட் பண்ணிகிட்ருக்க. ஆதி, இப்போ கண்டிப்பாக உனக்கு தெரியணுமான்னு பாருக்கிட்ட க்ளோஸாக போகிறாரு. பாரு ஐஸை டைட்டாக மூடிட்டு ஆதி ஷர்ட்டை பிடிக்கிறான். ஆதி பாருக்கிட்ட போய் ஒழுப்பில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஷாம், டே ஆதி, இங்கே என்னடா பண்ணுற? ஆதி பாரு ரிலீஸ் பண்ணிவிட்டு, டேய், என்ன இப்படி பண்ணுற? நேரம் கலந்துடையாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு பாரு வாயில் கை வச்சு சிரிக்கிறா. ஷாம், நான் என்னடா பண்ணேன்? பாரு, உனது என்னடா? அதான் வந்துட்டலன்னு கேட்க வந்தேன். அப்போ பாரு எட்டி பார்க்குறா. நோட், ஆதி இன்னும் பாரு லாக் பண்ணி தான் வச்சுருக்காரு. ஷாம், ஓ, நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாம், இங்கே என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? ஆதி, அடைச்ச வாய முடு, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஷாம், நீ டெக்கரேஷன் பண்ண தான் இங்கே வந்த, ஆனால் நீ வேறு எதுவும் பண்ணிகிட்ருக்க போல. ஆதி, ஆமாம், நீ எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு நாங்கள் ரிஹர்சல் பண்ணிகிட்ருந்தோம். ஷாம், நான் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் ரிஹர்சல் பண்ணணும்? ஆதி, இப்போ போக போகிறே இல்லையா? ஷாம், சரி, யூ கண்டினியூ. ஆதி, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ மூடிட்டு கிளம்பு. போய் எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்ணுடா. அப்போ ஷாம், எனக்கு காலம் வருடா, அப்போ பார்த்துக்குறேன். ஆதி, ஓ, ஆல் தி பெஸ்ட் மச்சான். ஷாம், போடா கடுப்பேற்றாதுன்னு கீழே போகிறாரு. யார், ஏன்டா இப்படி பண்ணுற? அவன் பாவண்டா. ஆதி, அட, அவன் அதெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டான். சரி, நம்ம கண்டினியூ பண்ணலாமா? உனக்கு உதவிலோ பரவாயில்லையா? ஒழுங்காக டெக்கரேட் பண்ணுற வேலையை பாரு. ஆதி, இப்பயும் கோவப்படுற, அந்த டார்லிங் யாருன்னு தெரியணும், அதுக்கு தானே இப்படி பண்ணுறேன். இந்தா பாரு, நான் ஒரு மொபைலை காட்டுறாரு. பாரு, வேணாம். ஆதி, அட, பிடிடி, உங்கள்கிட்ட மறைக்க என்ன இருக்குன்னு பாரு. பாரு, வேணாம், நீ அப்படி டார்லிங்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, அதான் கேட்டேன், சாரிடா. ஆதி, அதான் தெரியுமே, மேடம்க்கு மேலே ரொம்ப பொசிசிவ்னு. பாரு, அப்போ வேணும்னு தான் பண்ணியா? ஆதி, இல்லடி, உண்மையாக ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, அவங்க நம்ம லைஃப்பில் பெஸ்ட்டு மெமரபிள் பர்சன்ஸ். பாரு, ஏண்டா சஸ்பென்ஸ் வைக்கிற, சொல்லுடா. ஆதி, நீயே பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு மொபைல் கொடுக்குறாரு. பாரு, மொபைல் வாங்குறான், பாஸ்வேர்டு என்னடா? ஆதி க்ளூ கொடுக்குறேன், ஃபைன் பண்ணிக்கோன்னு பாருக்கிட்ட போய் அவள் கடத்தில் 4 times கிஸ் பண்ணுறாரு. பாரு, ஃப்ராடு, பாஸ்வேர்ட் கேட்டால் கிஸ் பண்ணுற. ஆதி, அடி, பாஸ்வேர்டு அதுதான். பாரு, இதில் கூட ஃப்ராடு இப்படி பண்ணி வச்சுருக்க, வேறு யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? அச்சோ, உன்னை வச்சுட்டு. ஆதி, அடி, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் டி. ஸோ ரொமான்டிக்காக ஸ்டார்ட் பண்ண வேணாமா? அதான் ஒன்று சொல்லவா? பாரு, ஐயோ, வெக்கப்படுறானே, சொல்லுடா. ஆதி, நான் பாஸ் எடுக்கு இமேஜ் கிளிக் பண்ணும்போது அப்படியே நீயே கிஸ் பண்ணது போல் இருக்கட்டி எனக்கு. பாரு, வாட், என்னடா இப்படி ஆகிட்ட? ஆதி, அது மேரேஜ் ஆகிடுச்சுல்ல, ஸோ கொஞ்சம் ரொமான்டிக்காக ட்ரை பண்ணலன்னு தான். பாரு, நல்லா ட்ரை பண்ணுறடா. பாஸ்வேர்டு அடித்து கால் லிஸ்ட்டு பார்க்குறான். ப்ரொஃபைலில் கியூட்டி பிக்சர்ஸ் இருக்குது. ஓ, இந்த வாழுங்க தானே கால் பண்ணிச்சுங்க. கிஸ் மொபைல் பாஸ்வேர்ட் நோட், யாரும் ட்ரை பண்ண வேணாம், ஜஸ்ட் இமேஜி. ஆதி, ஆமாண்டி, இப்போ கொஞ்சம் வேலை இருக்குன்னு தான் 9:30 கால் பண்ண சொன்னேன். சரி, நீ போய் சிந்து கரெக்டாக 9:00 அனுப்பிடுடி. பாரு, சரிடான்னு போகிறான். ஆதி விசில் அடித்து ஓயின்னு கூப்பிட்றாரு. பாரு, என்னடான்னு திரும்பி கேட்குறான். ஆதி கண்டினியூவாக பிளாங்காக கிஸ் கொடுக்குறாரு. ஆறு வைக்கப்பட்டுட்டே போதுண்டா ஃப்ராடு, இன்றைக்கி நீ சரியே இல்லைன்னு வைக்கப்பட்டுட்டே ஓடுறான். ஷாம் மேலே அடிச்சுக்கிறா. ஷாம், என்னடா நடக்குது இங்கே? பாரு சிரிச்சுட்டே ஓடுறான். ஆதி ஷை அண்ட் ஸ்மைலோடு நிற்கிறாரு. ஷாம், என்ன இவன் ரியாக்ஷனே சரியில்லையேன்னு ஆதி ஷோல்டர் டச் பண்ணுறாரு. ஆதி, என்னடா?
ஷாம் அதை நான் தான் கேட்கணும், என்ன ட்ரீம்ல இருக்கியா? ஆதி முறைச்சு பாக்குறாரு. ஷாம் சரி சரி போச்சுக்காத, ஆதி டைம் பாத்தியாடா, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு, என்னோட வேலை ஃபினிஷ்டு, இனி உன் கையில தான் இருக்கு. இப்ப சிந்து வந்துருவா, சொதப்பிடாதடா, ஆல் தி பெஸ்ட். ஷாம் டே ரொம்ப பயமா இருக்குடா, ஒருவேளை நோ சொல்லிட்டா? ஆதி கான்பிடண்டா இருடா, உன்ன மாதிரி ஒருத்தனை யாராவது வேணும்னு சொல்லுவாங்களா? ஷாம் ஆதியை ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதியை ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி சரிடா, இப்போ லைட் ஆஃப் ஆகும், சிறப்பாக பண்ணிடு, நாங்கள் இங்கே தான் நிற்போம், ஸோ பயப்படாதன்னு போகிறாரு. பாரு கால் சிந்து. சிந்து சொல்லடி. பாரு டெரஸ் குர்காவாடி, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்கள்கிட்ட பேசணும், சீக்கிரமாக வா. சிந்து சிரட்டி வரன் மேலே போகிறான். லைட் ஃபுல்லாக ஆஃப் ஆகியிருக்கு, எங்கஸ் கேங் ஹைட் பண்ணி நிற்கிறாங்க. சிந்து என்ன இப்படி டார்க்காக இருக்குது, இந்த பாரு இங்கே தானே வர சொன்னால்? ஃபோன் லைட் ஆன் பண்ணிவிட்டு மேலே போகிறான். அப்போ லைட்லாம் ஒன்று ஒன்று ஆன் ஆகுது. சிந்து எக்ஸைட்டாக பார்க்குறான். ஃபைனலி ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சு. அந்த பிளேஸ் ஃபுல்லாக ஹாட் பலூன் வச்சு டெக்கரேஷன் பண்ணி இருக்குது. சிந்து அதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி டேர்ன் பண்ணுறான். ஷாம் நிற்கிறாரு. சிந்து நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஷாமை இன்வெஸ்ட் இப்படி கேட்டால் என்ன சொல்கிறது? ஷாம் சும்மா தூக்க வரல, அதான் இங்கே வந்தேன். சிந்து ஓ சரி, பட் இது என்ன இந்த பிளேஸில் ஹாட் பலூன்லாம் இருக்குது? ஷாமை இன்வெஸ்ட் இது நம்மளை விட டியூப்லைட்டாக இருக்கும் போல. ஆதி என்ன இப்படி ஆகி போச்சு, ஏன்டி உன் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணுறா? பாரு அட அவ போட்டு வாங்குறாடா இவங்ககிட்ட. ஷாம் ஃபுல்லாக வேத்து கொடுத்து ரொம்ப பயந்து போய், சிந்து உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சிந்து இந்த டைம்லயா? சரி சொல்லுங்க. ஷாம் அது வந்து உன்னை எப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே உன்னை எனக்கு பிடிச்சி போச்சு, எனக்கு கண்டதும் கதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், பட் இது உன் அழகை பார்த்தோ வசதியை பார்த்தோ வந்ததில்லை. உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே உன்னை விட பெட்டரா எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்கன்னு தோணுச்சு. அப்புறம் உன்னோட எவரி மூமெண்ட்டும் என்னைய ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இப்போ கூட இதை உங்கள்கிட்ட சொல்ல தைரியம் இல்லாமல் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ சிந்து, ஐ லவ் யூ ஸோ மச். முன்னாடி முட்டி போட்டு ரோஸ் கொடுக்குறாரு. சிந்து சைலண்ட்டாக நிற்கிறா. முதல்ல எந்திரிங்க, எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ஷாம் எந்திரிக்கிறாரு. நீ டைம் வேணால் எடுத்துக்கோ, பட் நோ மட்டும் சொல்லிடாத, அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. சிந்து மைன்வேஸ் ஐயோ அழறானு என்ன பண்ணுறது, நேருக்கு லவ் சொல்லவே இவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சா, கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணட்டும். சிந்து அதை வந்து நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன், நீ ஒரு 1 இயர் முன்னாடி சொல்லியிருந்தா நான் ஓகே சொல்லியிருக்கலாம், பட் இப்போ என் மனசு ஃபுல்லாக அவன் தான் இருக்கான். ஆதி என்னடி இப்படி சொல்கிறாள், சே விஷ்ணு இதுக்கு தாண்டா நான் அன்னைக்கு அவசர அவசரமாக சொல்லி ஆடி கூட வாங்கிக்கிட்டேன். ஆதி அடைச்ச இதில் ஒரு பெருமையான சொல்லி திட்டுறாரு. சரி நீ ப்ரப்போஸ்க்கு வேற ஒரு பொண்ணு கூட ரிஹர்சல் பார்த்தோன்னாச்சு. விஷ்ணு மறைக்கிறாரு. லக்ஷ்மி விஷ்ணுவை மறைக்கிறா. ஷாம் என்ன சொல்கிற, யார் அது? சிந்து அவரை பற்றி சொல்லணும்னா அவர் ரொம்ப ஜாலி பர்சன், எப்போ பார் எல்லோரும் சிரிக்க வச்சுட்டே இருப்பார், எதுனாலும் ஓப்பனாக பேசுவான். ஸோ எந்த கல்ல கபடமும் இல்லாத அவனோட அந்த மனசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இப்போ இங்கே இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஆதி என்னடி டிஸ் வைக்கிறா, விஷ்ணு வேற என்ன இங்கிருந்தா கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிடுவா, அதானே? ஆதி நல்ல காமெடி தான், அப்புறம் சிரிச்சுக்கலாம், இப்போ மூடிட்டு நில்லடா. ஷாம் முறைக்கிறாரு. சிந்து நீயே சொல்லு. சிந்து போய் ஷாமை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஐ லவ் யூ ஸோ மச்டா. ஷாம் என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் கண்ணில் கண்ணீரோட அவ்வளோ ஹக் பண்ணிக்கிறாரு. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? சிந்து பின்ன லவ் சொன்ன உடனே ஓகே சொன்னால் அதில் என்ன கிக் இருக்குது? விஷ்ணு அது என்னடா கிக்கு, நியூ ஐட்டமாக இருக்குது? ஆதி ஆமாம் ரொம்ப நியூ ஐட்டம் தான், கொஞ்சம் அந்த சைடு வந்தீங்கன்னா நான் தருவேன். விஷ்ணு அப்போவா உடனே போகலான்னு ஆதி இழுத்துட்டு போகிறாரு. பாரு டே வேணாண்டா, லக்ஷ்மி என்னோட பங்குக்கு நீயே கூடாது. பாரு அடி பாவி, இதெல்லாம் ரொம்ப ஓர்டி. லக்ஷ்மி சிரிக்கிறான். ஆஃப்டர் 2 மினிட்ஸ் விஷ்ணு வாயில் கை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வராரு. எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆதி என்னடா கிக்கு பிடிச்சிருந்துச்சா? விஷ்ணு மைண்ட் வைஸ் இனி வாயே திறக்க மாட்டேனே, உலகார பாவிகளா, இதில் இவ வேற பிசாசு. ஆதி சரி அவங்க கொஞ்சம் தனியாக இருக்கட்டும், நம்ம போகலான்னு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. பாரு நீ ரூமுக்கு போடா, நான் மில்க் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆதி ரொம்ப ஹெட்டச்சாக இருக்குடி, சீக்கிரம் வா. பாரு சரி நீ போ, நான் வந்துடுறேன்னு கிச்சனுக்கு போய் மில்க் சூடு பண்ணி எடுத்துகிட்டு டேர்ன் பண்ணுறான். ஆதி பின்னாடி நிற்கிறாரு. பாரு ஏண்டா நீ ரூமுக்கு போகலையா? ஆதி நீ வேற விட்டுட்டு போகலான்னு நினச்சேன், பேசிட்டு நிற்காம வாடி. பாரு வரந்தாண்டா அப்படின்னு அவசரம். ஆதி டைம் பார்த்தியா, குட்டிஸ் கால் பண்ண போகிறாங்க. பாரு ஆமேல சரிப்பா போகலான்னு முன்னாடி போகிறான். பாரு கையில் மில்க் வச்சுருக்கான்.
ஆதி அப்படி பாரு ஒலிஃபன்றாரு. பாரு டேய் மில்க் கூட்டிட்டு போகுது ஃப்ராடு, இப்படியா பண்ணுவ? ஆதி இப்ப ரொம்ப முக்கியம், மூடிட்டு வா. பாரு ரொம்ப தாண்டா பண்ற, எப்ப பாரு என்னையும் மிரட்டி இருக்க. ஆதி இப்ப என்ன அவசரம் உனக்கு? அதான் ரூமுக்கு போறோம்ல. பாரு ஐயோ தெரியாம பண்ணிட்டேன். ஆதி அப்போ உனக்கு வேணாம் அப்படித்தானே? பாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆதி அச்சோ வெக்கப்பட்டி கொள்றியடி. ஆதி ரூம்ல போய் பாரு இறக்கி விட்டுட்டு டோர் லாக் பண்ணிட்டு பெட்ல போய் உட்கார்றாரு. பாரு போய் தயலிட்டு வந்து ஆதி பக்கத்துல உட்கார்றான். ரொம்ப தலைவலிக்குதாடா ஆதி? ஆமாண்டி என்னன்னு தெரியலன்னு பாரு லேப்ல படுத்துக்கிறாரு. பாரு தைலம் தேய்ச்சி விட்டுட்டு மெசாஜ் பண்ணி விடுறா. ஆதி ஐஸ் க்ளோஸ் பண்ணிருக்காரு. பாரு அப்படியே ஒரு 4-8 கிஸ் பண்றா. ஆதி ஐஸ் ஓபன் பண்ணி, பா இன்னொரு அதிசயம், என் பொண்டாட்டி இன்னைக்கு நான் கேட்காமலே ட்ரீட்மெண்ட் பண்றா. பாரு அதெல்லாம் அப்படிதான், இப்போ உனக்கு எப்படி இருக்கு? ஆதி இப்ப பரவாயில்லடி. பாரு மில்க் எடுத்து ஆதி கூட்டி விடுறான். ஆதி அவ மேல சாஞ்சி குடிச்சிட்டு பாரு கூட்டி விடுறாரு. ஆதி மொபைல் ரிங் ஆகுது. பா இன்னொரு டைமிங்னு கால் அட்டன் பண்றாரு. பாரு கிளாஸ் டேபிள்ல வச்சுட்டு பெட்டை சரி பண்ணிட்டு ஆதி மேல சாஞ்சி உட்காந்துக்கிறா. ஆதி வீடியோ கால் பண்றாரு. குட்டீஸ் கால் அட்டன் பண்ணிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க மொபைலுக்கு. பாரு அட வாளுங்களை என்ன பண்றீங்க? தாரிஷ், கிரிஷ், நீஷா, திஷா பேபிஸ் நேம். தாரி அக்கா இவங்க கிட்ட இருந்து நாங்க மொபைல் எடுத்துட்டோம் பாவம். ஆதி என்னடா என் டார்லிங் செலவிக்கிறீங்க? தாரி ஹே பேட் பாய், அலை வச்ச என்ன பண்ணுவ? ஆதி பாத்தியாடி எவ்வளோ குழுப்பணி இந்த வாளுக்கு. பாரு என் செல்லங்க தானே நீங்க, நாம தெல்லச்சோ ஒன்னா இருந்து பேசணும் ஓகேவா? கிரி சரிக்கா, உங்களுக்காக மட்டும்தான் ஒத்துக்கிறேன். ஏ வாங்கன்னு 4 பேர் பெட்ல படுத்துட்டு பேசுறாங்க. ஆதி என்ன சாப்பிட்டீங்களா எல்லாரும்? தீஷா அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவோமே சூப்பர் மேன். பாரு பாரா என்னங்கடி நிக் நேம்ல பலமா இருக்க? ஆதி ஏன் உனக்கு பொறாமையா? பாரு ஆமா அப்படின்னு வச்சுக்கோ. தரிஷ் என்ன எங்களை சொல்லிட்டு நீங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கிரி பேட்? பாரு ஆமாண்டா எங்கிட்டே அவன் வம்பு பண்ணிட்டே இருக்கான். நல்லா கேளுடா, தரி முறைக்கிறான் ஆதிய. ஆதி டேய் பொய் சொல்றாடா நம்பாத. கிரி சரி நாம இனி எப்ப மீட் பண்ணுவோம்? ஏபி கொஞ்சம் சேட் ஆகுறாங்க. ஆதி சீக்கிரம் பாக்கலாம்டா, அப்புறம் நம்ம நைட் டைம்ல இப்படி பேசலாம் ஓகேவா? தரிஷ் அப்புறம் பேட் பாய் நம்ம டீலிங்க மறந்துடாதீங்க. ஆதி என்னடா அது? தரிஷ் மேட்சிங் மேட்சிங் பேபிஸ். ஆதி டேய் என்னை விட நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல, கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவங்கள கூட்டிட்டு வரோம் ஓகேவா? சரி இப்ப போய் எல்லாரும் தூங்குங்க, டைம் ஆச்சு. 4 பேரும் ஓகே, குட் நைட் டார்லிங்ஸ். ஏபி குட் நைட் செல்லுங்களா, பை கால் அண்ட். சரிடி தூங்கலாமா? பாரு ஆதி நெஞ்சில் அப்படியே படுத்துக்கிறான். ஆதி என்னடி ஆச்சு, ஃபேஸ்லாம் வாடி போச்சு? பாரு நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? ஆதி கேளுடி. பாரு என்னானாலும் எந்த ஒரு ஸ்ட்ரெடிஷன்லயும் நீ என்னை விட்டு போக மாட்டேல்ல. ஆதி ஏய் என்னடி ஆச்சு திடீர்னு? பாரு ஒன்றும் இல்லை சொல்லு ப்ளீஸ். ஆதி நீயே சொன்னா கூட என்னால் உன்னை விட்டு போக முடியாதுடி, ஏன்னா நீ என்னோட உயிர். உன்னை விட்டு போகணும்னா நான் முதல்ல போன மாதிரி ஒரு ஸ்ட்ரெடிஷன் வந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன். யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது, நான் பிரிக்கவும் விட மாட்டேன். இது என்னோட உயிரான உன் மேல நான் பண்ற ப்ராமிஸ். இப்ப கிளியர் ஆகிடுச்சா? பாரு அழுதுகிட்டே ஆதி டைட்டா ஹக் பண்ணிக்கிறா. ஐ லவ் யூ டா, ஐ லவ் யூ சோ மச்னு ஆதி ஃபோர் ஹெட்ல கிஸ் பண்றா. ஆதியும் பாரு ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, என்னடி இப்ப தூங்கலாமா? பாரு நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டா. ஆதி என்ன உண்மைடி? பாரு அது வந்து அப்படி என்னவா இருக்கும்? மலரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.